மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப். கோவையில் நீட் தேர்வு எழுதி கொண்டிருந்த போதே திடீரென மயங்கி விழுந்த மாணவனுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை. சர்ச்சைகளுக்கு இடையே நடந்து முடிந்த நீட் தேர்வு சற்று கடினமாக இருந்ததாக மாணவர்கள் கருத்து. நீட் தேர்வு நடைபெறுவதற்கு காங்கிரஸ் திமுக கட்சிகளே காரணம் என தம்பிதுரை குற்றச்சாட்டு. தூத்துக்குடி அருகே மேலத்தட்டாம்பாறையில் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராட்டம் நடத்த காவல்துறை அனுமதி மறுப்பு. கர்நாடகா தேர்தலில் தாழ்த்தப்பட்டோரை மையமாக வைத்து காங்கிரஸ் பொய் பரப்புரை செய்வதாக பிரதமர் மோடி சாடல். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காத நடுவண் அரசை கண்டித்து ஆம்பூரில் ஆர்ப்பாட்டம். திருப்பதி கோவிலை கையகப்படுத்தப் போவதாக வெளியான தகவலுக்கு நடுவண் தொல்லியல் துறை மறுப்பு. ஆப்கானிஸ்தான் நாட்டின் பக்லானில் இந்தியர்கள் 6 பேரை தாலிபான் தீவிரவாதிகள் கடத்தி சென்றுள்ளதாக தகவல். கொடைக்கானலில் வரும் 19 தேதி மலர் கண்காட்சி தொடக்கம், அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தகவல். புதுச்சேரியில் தென்மாநில அளவிலான சக்கரச்சருக்கு திரள் ஓட்ட போட்டியில் 500 மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்பு. மணிச் செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப்.